MCR antiviral shirts. இது ஷர்ட் அல்ல சயின்ஸ். என்னுடைய ஓட்டு இந்த முறை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சிகளுக்கு மட்டுமே. காரணம் என்னவெனில், எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆளுமை திறன் அனைவரும் கூறினார்கள். ஜெயலலிதா அம்மையார் அவர்களின் மறைவிற்கு பிறகு இந்த ஆட்சி இன்று கவிழ்ந்துவிடும், நாளை கவிழ்ந்துவிடும் என்று. ஆனால் அவற்றையெல்லாம் முறியடித்து பல்வேறு தடைகளை தாண்டி தமிழக மக்களுக்கு நெடுநாள் பிரச்சனைகளாக இருந்த சில பல பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண்டார். மேலும் அவர் ஆற்றிய சில செயல்திட்டங்கள், குறிப்பாக குடிமராமத்து திட்டம் மற்றும் காவிரி வேளாண்மை மண்டலமாக அறிவிக்கப்பட்டது, இன்னும் பல கொள்ளும்படியான திட்டங்களை சிறப்பாக நிறைவேற்றியுள்ளார். மேலும் தனது ஆளுமை திறனை நாளுக்கு நாள் மெருகேற்றி கொண்டிருக்கிறார். எந்த விதத்தில் முன்னேறலாம் என்று எண்ணுவோனே தலைவன். அந்த வகையில் பழனிசாமி மிக சிறப்பாக செயல்படுகிறார். என்னுடைய பெயர் ராகுல் காந்தி. நான் தீவிர காங்கிரஸ் குடும்பத்தில் இருந்து வந்தவன். என்னுடைய பெரியப்பா முன்னாள் எம்எல்ஏ திரு சிவராமன், காங்கிரஸ் கட்சியில் இரண்டு முறை. என்னோடய ஆதரவு வந்து நாம் தமிழர் கட்சிக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில் டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டு கட்சிக்கும் எதிர்ப்பு செயல்படுற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். திரும்ப நல்ல கொள்கைகள். இப்போ உள்ள அரசியல்வாதிகளுக்கெல்லாம் கொள்கை என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த கட்சி அதிகமாக சீட்டும் எந்த கட்சி அதிகமாக பணமும் கொடுக்குதோ அந்த கட்சி கூட கூட்டணி வைக்கிற மட்டும்தான் கொள்கையாக நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அண்ணன் சீமன் மட்டும்தான் தனியாக நின்று போராடிட்டு இருக்கிறாரு. நல்ல திட்டங்களோட இலவச கல்வி, இலவச மருத்துவம் ரெண்டுமே வரவேற்கக்கூடியது. குறிப்பாக மதுவிலக்கு, தமிழ்நாட்டில் மதுக்கடைகளை அடைக்கிறதுனால எவ்வளவோ குடும்பங்கள் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அன்னைக்கு தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்கிற எந்த அரசியல்வாதியுமே கடன் தள்ளுபடியாக இருக்கட்டும், இலவசமாக இருக்கட்டும், எல்லாமே அறிவிச்சிருக்குது இந்த மூணு திட்டங்களை தவிர. ஏன்னா இந்த மூணு தான் இப்போதைக்கு அரசியல்வாதிகளுக்கு வியாபாரமாக இருக்குது. அதனால் மக்கள் எல்லோரும் விழிப்புணர்வோடு இருந்து இந்த தடவை அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னுட்டு வேண்டுகிறேன். இந்த மதுக்கடை அடைக்கிறதுனால தமிழ்நாடு இந்தியாவின் முதல் மாநிலம் அவருக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுக்குறாரு. அதனால் கண்டிப்பாக மக்கள் அனைவரும் இந்த 2021 தேர்தலில் அண்ணன் சீமான் அவர்களுக்கு வாக்களித்து தமிழ்நாடு நல்ல முன்னேற்ற பாதையில் கொண்டு போகணுன்னுட்டு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வாட்டி என்னோடய ஓட்டு வந்து பாஜகவோட கூட்டணிக்கு. இத்தனை நாள் ஏன் நான் வந்து பாஜக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படின்னா, ஒன்று ஒரு பெரிய ஆளுமை அப்படின்னு பார்த்தா பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். அவரை ஒருத்தரை தாக்கி எத்தனையோ சுற்றி இருக்கிற மீடியாவிலேருந்து கட்சிகள்லேருந்து ஒரே மனுஷனை ரொம்ப தாக்கி பொய்யான பிரச்சாரங்களை, கண்மூடித்தனமான பிரச்சாரங்களை மேற்கொண்டு அவரை டீக்ரேட் பண்ணணும்னு தான் நினைக்கிறாங்களோ ஒழிய, உண்மையான நாட்டுக்காக உழைக்கிற ஒரு மனுஷனை முன்னிறுத்தி கொண்டு வரணும் அப்படின்னு டிஎம்கேவாகட்டும் காங்கிரஸ் ஆகட்டும் பல கட்சிகள் அவங்கள வந்து கீழே இறக்கணும்னு தான் நினைக்கிது. அதனால் அதுவும் இல்லாமல் கொரோனாவாகட்டும், இந்த கொரோனாவை எப்படி கையாண்டாங்க, அதே சமயம் விவசாயிகளுக்கு என்ன கொண்டு போய் கொடுக்கணும், எடப்பாடி அண்ணன் ரொம்ப அழகாக நிறையா விஷயங்களை பண்ணியிருக்காரு. ஸோ இதே பிஜேபி கூட்டணி தொடர்ந்தால் இன்னும் மென்மேலும், ஏன்னா மேலேயும் அவங்க இங்கேயும் ஏடிஎம்கே நல்ல ஒரு சுமூகமான இது இருக்குது. ஸோ இது ரெண்டும் சேர்ந்ததுன்னா மறுபடியும் ஒரு பொற்கால ஆட்சியை அண்ணன் எடப்பாடியார்னாலையும் பிஜேபினாலையும் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. தேங்க்யூ. Every Indian woman's choice. Indian flower, leggings and jeggings. என்னுடைய ஓட்டு அதிமுகவிற்கு. அதற்கான காரணங்கள் என்னவென்றால், தமிழ்நாட்டை பொறுத்தளவு நான் பார்க்கும் பார்வை அதிமுக ஆட்சியில் சிறந்த எடுத்துக்காட்டுகளை கூற வேண்டுமென்றால் நீர் மேலாண்மை திட்டம். தூர்வாராத இடங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு ஏகப்பட்ட இடத்துல தூர்வாரி. இன்றைக்கி எங்கள் ஊர் மதுரை தெப்பகோணம்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபுல்லாக இருக்குது. கிட்டத்தட்ட 3 வருஷம் வறட்சியாக இருந்துச்சு. அதை வந்து இப்போ வைகை ஆற்றுல எப்போ தண்ணி வந்தாலும் நம்ம தெப்பகோணத்தில் தண்ணி வர்ற அளவுக்கு அதை வந்து தூர்வாரி அந்த மாதிரி திட்டங்கள் கொண்டு வந்து பண்ணியிருக்காங்க.
இன்னொன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா 7.5% இடஒதுக்கீடு. நீட் தேர்வு கேஸ் வந்து இன்ன வரையும் இருக்குது. அது வந்து வருமா முடியுமா முடியாதான்ற மாதிரி சும்மா டபுள் கேம் ஆடாமல் 7.5% இடஒதுக்கீடு ஒன்று கொடுத்து இன்றைக்கி 7 மாணவர்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட 403 மாணவர்கள், ஆட்டோ டிரைவராக இருக்கட்டும், ஒரு கூலி தொழிலாளியாக இருக்கட்டும், அவங்க மகங்கள் எல்லாமே இன்றைக்கி டாக்டர் கனவு வந்து பெருங்கனவாக இருந்துச்சு. அந்த கனவெல்லாம் நிறைவேற்றி ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இன்னொன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா காவிரி மேலாண்மை வாரியம் வச்சு கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்று என்ன சொல்லுவாங்க, கர்நாடகாவில் தண்ணி வருது, ஏன் மற்ற ஆட்சியில் இருக்கும்போது கர்நாடகாவில் தண்ணி வரலையா? அதை வந்து சிறப்பாக ஒரு வாரியம் அமைச்சு இன்றைக்கி வந்து கர்நாடகாவிலேருந்து நம்மகிட்ட தண்ணி வாங்கி கொடுக்குறாங்க. ஸோ வந்து நீர் பஞ்சம் வந்து இல்லாமல் ஒரு முக்கியமானது, ஒரு இந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து நீர் ஆதாரம் முக்கியமான, அதை வந்து பிரச்சனையே இல்லாமல் கொண்டு வந்திருக்காங்க. இன்னொன்று இப்போ நான் மதுரையில் இப்போ என்னோடது ஏன் தொகுதிக்கு எப்படின்னா ஸ்மார்ட் சிட்டி, மதுரையில் இருக்க எல்லா இடத்துலையும் ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள் வந்து மதுரை மாநகரை கொண்டு வந்து பஸ் ஸ்டாண்டு புதுசாக ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. இப்போ 24 மணி நேரம் தண்ணி வர திட்டம், அதெல்லாம் வந்து எதுவுமே பண்ண மதுரையில் கடும் வறட்சியாக இருந்துச்சு. இப்போ 24 மணி நேரம் தண்ணி கொடுக்குற திட்டம்லாம் கொண்டு வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து அது வந்து மிகப்பெரிய சாதனையாக நான் பார்க்குறேன். ஒரு எளிய முதல்வராக நான் பார்க்குறேன் ஃபஸ்ட்டு, அதை ரொம்ப நாள் நான் சொல்லணுன்றதே அதான் எளிய முதல்வராக பார்க்குறேன். எப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட மதுரைக்கு நான் ஒரு 6 மாதத்தில் 4 தடவையாவது பார்த்துருப்பேன். அந்த மாதிரி வந்துட்டு ஒரு முதல்வர் வந்து கொரோனா காலத்தில் ஆய்வு பண்ணி பண்ணுறாரு. நான் யாருமே இப்போ நம்மளே வெளியே வர பயப்படுறோம். அவர் வயசு 70 வயசுன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்து அவர் வந்து இவ்வளோ தூரம் ஒவ்வொரு மாவட்டமாக போய் களப்பணி ஆட்டுறாரு. அது அரசியலுக்காண்டி பண்ணுறாரோ எதுக்காண்டி பண்ணாலும் அந்த எஃபெக்ட் போடுறாரு. அது மிகப்பெரிய விஷயம். இந்த மாதிரி வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா வேளாண் மண்டலமாக வந்து அறிவிச்சாங்க விவசாயிகளுக்கு ஹைட்ரோ கார்பன் திட்டம். இந்த மாதிரி திட்டம் பல போராட்டங்கள் நடந்திருக்கு. ஆனால் இதை வந்து சிம்பிளாக ஒரே ஒரு வாட்டி வேளாண் திட்டம், இனிமேல் வந்து அங்கே எந்த கையெழுத்துமே போட முடியாது வேளாண் திட்டம், இந்த மாதிரி வேளாணுக்கு எதிராக எந்த திட்டமும் வந்து அந்த தஞ்சாவூர் டெல்டா பகுதியில் வந்து கொடுக்க முடியாது, கொண்டு வர முடியாது அப்படின்னு ஒரு அருமையான திட்டம் யாருமே யோசிக்காத அளவுக்கு சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. விவசாயிகளும் சரி, நீர்நிலைகளும் சரி. இப்போ தொழில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஃபாரின்லாம் போனாங்க, எல்லாம் முதலமைச்சர் போனார், துணை முதலமைச்சர் போனார். கிட்டத்தட்ட இப்போ நான் ஒரு ட்வீட் பார்த்தேன், அவரோட ட்வீட்டு, அமேசான் வந்து சென்னை கொண்டு வராங்க, ஆப்பிள் நிறுவனம் கொண்டு வராங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நம்ம திமுக பீரியடில் இருக்கும்போது கரண்ட்டுனால அவங்க போனாங்களோ, இப்போ அதை விட இப்போ தொழில் பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள்லாம் தமிழ்நாட்டை தேடி வராங்க. அதை வந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை வந்து உருவாக்கி கொடுத்துட்டுருக்காரு. இந்த மாதிரி எல்லா கட்டமும் வந்து தமிழகம் வந்து சரியான பாதையில் போய்கிட்டு இருக்குன்னு நினச்சி என்னோட வாக்கை மீண்டும் அதிமுகவுக்கு நான் செலுத்துவேன் என்று உறுதி கூறுகிறேன். மீண்டும் என்னுடைய வாக்கு அதிமுகவிற்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா 10 ஆண்டுகளாக மின்சார பிரச்சனையோ குடிநீர் பிரச்சனையோ சாலைகள் மற்றும் போக்குவரத்து பிரச்சனைகள்லாம் எதுவும் இல்லை. அதன் பின் அதிமுக ஆட்சி காலத்தில் சிறப்பான பல்வேறு நலன்கள் நடந்திருக்கிறது. கச்சத்தீவு விவகாரங்கள், அதாவது இலங்கை பிரச்சனைகள் கட்டுக்குள் வைக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு காவேரி பிரச்சனை முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இப்படி கொரோனா காலங்களிலே சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டை சிறப்பாக பல்வேறு துறை 36 துறைகளிலும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். இப்படி ஒரு 4 ஆண்டுகால முதலமைச்சர் இப்படி சிறப்பாக செயல்படும் போது மீண்டும் அவருக்கு வாய்ப்பளித்தால் மேலும் சிறப்பாக செயல்படுவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அதனால் மீண்டும் அதிமுகவிற்கு வாக்களிப்பதென முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதிமுக ஆட்சியை பொறுத்தவரை இந்துக்களுக்கு தோழனாக இருப்பார் என்ற நம்பிக்கையில் மீண்டும் அதிமுகவிற்கு எங்கள் வாக்கு என்பதை முடிவு செய்திருக்கிறோம். நன்றி, வணக்கம். வருகின்ற 2021 சட்டமன்ற தேர்தலில் என்னுடைய வாக்கு வந்து அஃப்கோர்ஸ் ஏஐஏடிஎம்கேக்கு தான். ஏன்னா பாஸ்ட் 10 இயர்ஸாக அவங்க பீரியடில் வந்து கரண்ட் பிரச்சனை கிடையாது, நிலாபகரிப்பு கிடையாது, அண்டு வந்து குண்டர்களோட அராஜகம் எதுவுமே கிடையாது. அந்த ஒரு விஷயத்திற்காகவே நம்ம ஏஐஏடிஎம்கேக்கு ஓட்டு போடலாம். அதில் வந்து எனக்கு எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அண்ட் மோரோவர் எலக்ட்ரிசிட்டி பிளானிங், எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷனில் அவங்க பண்ண பிளானிங் வந்து தமிழ்நாடு இன்றைக்கி ஒரு மின்மிகை மாநிலமாக மாற்றிருக்கு. 2006 நம்ம வந்து மின்சார தட்டுப்பாடு ஏற்பட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டோன்றது நம்ம நினைவில் வச்சுட்டு வருகின்ற சட்டமன்ற தேர்தலையும் நம்ம எதிர்கட்சிக்கு எதிராக வாக்களிக்கலாம், அதாவது ஏடிஎம்கேக்கு வாக்களிக்கணும்ன்றத தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். நன்றி. நகை எல்லாம் வேற எங்கேயும் அடகு வச்சிருக்கீங்களா? டோன்ட் வரி, ஆட்டிகா கோல்ட் கம்பெனிக்கு வாங்க. உங்க நகையை மீட்டு பெஸ்ட் ரேட்க்கு வாங்கி டிஃபரன்ஸ் அமௌண்ட் கொடுத்துருவாங்க. ஆட்டிகா கோல்ட் கம்பெனி.